ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு அன்புடன் பிரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லிப் பாம். வீட்லேயே செய்யக்கூடிய லிப் பாம். ஸ்பெஷலி இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம நேச்சுரலாக ஒரு டென்ட் இருக்கும்ல லிப் பாமில், அந்த லிப் பாமோட டின்ட் கூட நேச்சுரலாக ஃப்ரம் தி மதர் நேச்சர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆயில்ஸ் தான் தேவை லிப்ஸுக்கு இல்லை லிப் பாம் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஆயில்ஸில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நரிஷ்மெண்ட் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் நான் எடுக்க போகிறது கோகோனட் ஆயில். எந்த ஆயில்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் லிப் பாம் மேக் பண்ணுறதுக்கு, பட் கோகோனட் ஆயில் ஆர் தி பெஸ்ட். ரொம்ப தின் லைட் வெயிட்டடான ஆயில், ரொம்ப நிறைய நல்ல விஷயம் இருக்குது, லைக் நரிஷ்மெண்ட், லிப் சாப்பிள்டான லிப்ஸை இது பண்ணுறது, கிராக்கான லிப்ஸை ஹீல் பண்ணுறது, மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னா, எது நல்ல கோகோனட் ஆயில்ன்றதை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் தி பெஸ்ட். அது எப்படி நல்ல எண்ணெயா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, கோகோனட் ஆயில் மட்டும் ஃப்ரீ, அதாவது ரொம்ப மைனஸ் டிகிரியில் நம்ம இருக்கும்போது ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம ஊரில் டிசம்பர் டைம் பியோர் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில்னால் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணி காமிக்கிறேன்னா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா அங்கே தான் இப்போதைக்கு நம்ம ஊரில் கூலாக இருக்கும் இல்லையா. ஸோ பியோரான ஆயிலாக இருந்தால் மட்டும் இது வந்து ஃப்ரீஸ் ஆகும். அதை நான் அப்புறமேல உங்களுக்கு காமிக்கிறேன் வெதர் இட் இஸ் ஃப்ரீஸிங் ஆர் நாட்னு. அதுக்கப்புறம் மெயின் விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, நேச்சுரலான டென்ட் யூஸ் பண்ணி தான் லிப் பாம் பண்ண போகிறோன்னு. அதுக்கு வந்து அல்கனட் ரூட் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது தமிழில் வந்து இது வேம்பாரம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, கலர், நேச்சுரலான ஒரு கலர் இருக்குது. அது வந்து லிப் பாம் ஒரு ஆயிலோட இன்ஃப்யூஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பர்பிள் கலரில் அதோட கலர் இருக்கும். கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் கொடுக்கும், நிறைய யூஸ் பண்ணும்போது நிறைய கலர். தண்ணியில் நீங்கள் போட்டால் எந்த கலரும் வராது. இதை க்ரஷ் பண்ணால் அப்படியே உடையிற மாதிரி தான் அது இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு, லிப்ஸுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக ஒர்க் ஆகுது, ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து கையில் வந்து என்னால் ஒரு சிலது புடைக்க முடியல, அதனால் நான் அம்மிக்கல்ல வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிள். இதை ஃபுல்லாக உடைச்சிடணும், ரொம்ப உடைக்கணும்னு தேவையில்லை. இது ஜஸ்ட் நம்ம எண்ணெயில் போட்டாலே வந்து அந்த டென்ட் வந்து அந்த எண்ணெயில் வந்துடும். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கப்பில் நான் வச்சுருந்தேன், கீழே ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கிறேன், ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு க்ரஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீஸ் பண்ண வச்சுருந்தேன்ல அந்த கோகோனட் ஆயில் பாருங்கள், நாட் ஈவன் 2 hours கூட நான் வைக்கலை. இந்த மாதிரி மைனஸ் டிகிரியில் இருக்கும்போது உறைஞ்சி போயிடும். இதுதான் வந்து பியோர் கோகோனட் ஆயில். நீங்கள் வந்து பாராஷூட் ஆயில் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, இன்ஸ்டெட் செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி எண்ணெய் வந்து ஜம்மு ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் எங்கள் அம்மா ஓன் பண்ணியிருக்காங்க, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து கிடைக்குது. உங்களுக்கு யாருக்கா தேவை பியோர் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் இதே மாதிரி இருக்கணும்னா, நீங்கள் அங்கே போய் வாங்குங்க, பிகாஸ் நான் எங்கள் அம்மாட்டேருந்து தான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தேங்காய் எண்ணெயோட பெனிஃபிட்ஸ். இப்போது இதை வந்து நம்ம லிப் பாம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம லிப்ஸில் ரொம்ப ஹைட்ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் தெரப்பட்டிக் கைண்ட் ஆஃப் ஆயில்னால் இது தான். பாருங்கள், தோ அது வந்து உறைஞ்சிருந்தாலும் நான் கையில் எடுத்து பூசும்போது அது மெல்ட் ஆகிடுது, பிகாஸ் டியூ டு ஹாட்னஸ் அந்த மாதிரி. அது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே மெல்ட் ஆகி உருகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும், நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் வச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு எம்டி பாட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ரூட்ஸ் எல்லாம் போட்டு நான் ஆயிலெலாம் போட போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிப் பாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா ஆயிலையும் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் இந்த ஆல்கனட் ரூட்ஸை நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த ஆல்கனட்ஸ் ரூட்ஸ் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவை, உங்களுக்கு வந்து லிப் டின்ட் வந்து ரொம்ப டார்க்கராக உங்களுக்கு வேணும், ரெட் கலர் ப்ரௌன் கலராக வேணும், ரொம்ப டார்க்காக வேணுன்னா நிறைய யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு லைட்டாக வேணால் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணலாம் பிங்க் கலரில் வரணும்னா. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரொம்ப டார்க்காக தான் யூஸ் பண்ண போகிறேன், ஐ மீன் எனக்கு டென்ட் தேவை. ஸோ நிறைய நான் ஆல்கனட் ரூட்ஸ் எடுத்துக்கிறேன், அதாவது வேம்பாரம் பட்டை. இது வந்து நாட்டு மருந்து கடையிலேயே ஈஸியாக கிடைக்கும், ஓகேவா. ஸோ பேசிக்லி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஊர்லேயே நிறைய இயற்கை பொருளை வச்சு இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணி நேச்சுரல் டை எடுக்கலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் தி நேச்சுரல் வே ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் டை. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லிப் பாம்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் நிறைய பிரச்சனை வருது.
இதெல்லாம் ஃப்ரம் நேச்சர், மதர் நேச்சர். ஓகேங்களா, இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயில்லையும் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. லிப்ஸை சாஃப்டன் பண்ணும், ஹைட்ரேஷனாக வச்சுக்கும், கிராக்டு சாப்பிள் லிப்ஸை வந்து யூனோ ரொம்ப ரொம்ப ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் எஸ்பிஎஃப் அதில் இருக்குது, சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்ஸ் அது இருக்குது. ரொம்ப இல்லைனாலும் இட்ஸ் லைக் கம்மி பர்சன்டேஜ் இருக்குது, பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி சோர்சஸ் இருக்குன்றது. ஸோ இதுவுமே நல்ல ஆயிலாக பார்த்து வாங்குங்க. இது எப்படி நல்ல ஆயிலாக பார்த்து வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஸ்டில் எங்கேயாவது யாராவது வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா அங்கே இன்னுமே பியூராக கிடைக்கும் தேன் இந்தியா. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் ஸோ ஸோ குட். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடி பண்ணும்போது கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம், கேரட் சீட் ஆயில் எதுனாலும். நான் இன்றைக்கி ஐ எம் நாட் கோயிங் டு டேக் ஹெல் லாட் ஆஃப் ஆயில்ஸ், நிறைய ஆயில் எடுக்கணும்னு நான் பண்ண போகிறது இல்லை, எடுக்க போகிறது கிடையாது. சி, ஆயிலோட நான் வந்து இது பண்ணும்போதே உங்களுக்கு லைட்டாக கலர் தெரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இது போக நான் வந்து கோக்கனட் ஆயில் இன்றைக்கி ஆட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நான் இதுதான் ஆட் பண்ணுறேன், அதனால் நீங்களும் உங்களோட லிப்பாம் ஹோம்மேட் லிப்பாமில் இதுதான் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யூ கேன் ஆட் எனி சார்ட் ஆஃப் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், யூனோ கேஸ்டர் ஆயில், என்ன ஆயில் உங்ககிட்ட இருக்கோ அது பண்ணலாம். நல்லெண்ணெய் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட் வெயிட்டடான ஆயில் யூஸ் பண்ணுங்கள். லைக் கோக்கனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டட். ஸோ அதோடய கலர் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் ஆக்சுவலி லிப் ஆயில் எக்ஸாக்டாக. பட் இதை வந்து இந்த ஆயிலோட இந்த ரூட் உள்ளே போட்ட உடனே நமக்கு அந்த டென்ட் கிடைக்குது இல்லையா? ஸோ இதை வந்து இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் அந்த கோக்கனட் ஆயிலை வந்து அந்த யூனோ முன்னாடியே போட்டு வச்சுருந்தனால ஆலிவ் ஆயில் ப்ளஸ் ஆல்கனட் ரூட் ஆயில், ஆல்கனட் ரூட்டில் இன்னும் கொஞ்சம் கோக்கனட் ஆயிலை ஃபஸ்ட்டு நான் உள்ளே போட்டுடுறேன். பிகாஸ் இது வந்து இன்னுமே என்ன சொல்கிறது, கொஞ்சம் உறைஞ்ச நிலமையில தான் இருக்குது, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி உறைஞ்சது நேச்சுரலாக மெல்ட் ஆகி நார்மல் ஆயில் மாதிரி ஆகுதுன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ சி, நான் எல்லா ஆயிலுமே போட்டேன், கொஞ்சம் ஆயில் மட்டும் அங்கே உருகாமல் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். ஸோ இப்படி தான் இருக்கும். இதை நம்ம போட்டு ஒரு 1 hour கூட வைக்கலாம், இல்லை 24 hours வைக்கலாம், இல்லை 40 days, அந்த மாதிரி எவ்வளோ நாள்னாலும் வைக்கலாம். வைக்க வைக்க அதோட இன்னும் அதோடய சக்தி வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போய்கிட்டே இருக்கும். இதுதான் பட் நம்ம க்ளீன் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர், அட் த சேம் டைம் கிளாஸ் கண்டெய்னரில் தான் வைக்கணும். ஸோ நான் இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு 24 hours வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. ஸோ இந்த கோக்கனட் ஆயில் பாருங்கள், கையில் வச்சவொடனே மெல்ட் ஆகுதா? அதில் வந்து உருகிற நிலமையில இருக்குது, பட் ஸ்டில் கையில் வச்சோடனே அது என்ன மாதிரி உலுகி வரும் பாருங்கள். பிகாஸ் இதுதான் பியூர் கோக்கனட் ஆயில். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து லிப்பாம்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோக்கனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒன் ஆஃப் தி ஆயிலில் கோக்கனட் ஆயிலாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் வெரி வெரி ஹைட்ரேட்டிங், வெரி வெரி லைட் வெயிட்டட், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ டோன்ட் மிஸ் திஸ் ஆயில். இட்ஸ் எ கிரேட் கிரேட் யூனோ நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் கோக்கனட் ஆயில், தேங்காய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே. ஸோ யா, அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ பீப்புள். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹோல் டே ஃபுல்லாக அந்த ஆயிலை, ரெண்டு ஆயில் அதாவது ஆலிவ் ஆயிலும் கோக்கனட் ஆயிலும் கொஞ்சமாக வந்து கேஸ்டர் ஆயில் போட்டிருக்கேன். இது மூணையுமே போட்டு நல்லா அந்த ஆல்கனட் ரூட் ஆயில் அதாவது வேம்பாரம் பட்டையில் நல்லா சோக் பண்ணி 1 whole night விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பீஸ் வேக்ஸ், பீஸ் வேக்ஸில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இது வந்து நிறைய ஃபார்மில் கிடைக்கிது, பார் மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கோங்க. அகேன் திஸ் இஸ் அ ஹைட்ரேட்டிங் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. லிப்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சது, 24 hours ஸ்டோர் பண்ணி வச்சது. சி அந்த கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, இட்ஸ் ஜஸ்ட் வாவ் கைண்ட் ஆஃப் கலர். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் லிப் டென்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற லிப் பாம்க்கு ஒரு டென்ட்டாக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஷியா பட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேக்ஸ் பி வேக்ஸ் எடுக்கிற மாதிரி. பட் ஷியா பட்டர் நான் எதுக்கு எடுக்கலைன்னா நிறைய லிப்ஸுக்கு அது சூட்டபுளாக இருக்காது, எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்காது. ஓகேவா? இப்போது ஷியா பட்டருக்கு பதிலாக நம்ம பி வேக்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு யூனோ வெயிட் இருக்குது அப்படின்றது. இந்த பாத்திரத்தோட வெயிட் 25 gram. ஸோ நான் வந்து 10 gram ஆஃப் பி வேக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஆயிலை வந்து நான் எப்பயுமே எடுத்து மொத்தமாக வச்சுப்பேன், பட் லிப் பாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு
நான் என்ன பண்ணுவேன், இந்த யூனோ பீஸ் வேக்ஸை மட்டும் அப்பப்போ மெல்ட் பண்ணி இந்த ஆயிலோட இன்ஃப்யூஸ் பண்ணி லிப் பாம் தயார் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ ஒன்லி 10 grams மட்டும்தான் நான் எடுக்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 grams எடுத்து நான் இன்ஸ்டண்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா, இந்த பீ வேக்ஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரை கன்சிஸ்டன்சியில் அப்படி இருக்கு இல்லையா, இதை உறைய வைக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னென்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் விட்டுடணும். அது நான் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த கண்டெய்னரில் தான் நான் லிப் பாம் எடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதாவது ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ண அந்த ரூட், ஆல்கனட் ரூட்டை இன்ஃப்யூஸ் பண்ண அந்த ஆயிலை வந்து எவ்வளோ தேவையோ கொஞ்சம், லைக் இது பாதி அது பாதி, வேக்ஸ் பாதி பீ வேக்ஸ் பாதி இது பாதி தான் நான் எடுக்கிறேன். இது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன் இந்த ஆயில். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஆயிலை வச்சு பீ வேக்ஸை உள்ளே போட்டால் மெல்ட் ஆகி ரெண்டும் வந்துடும், இல்லைன்னா பீ வேக்ஸை மெல்ட் பண்ணி அந்த ஆயிலில் போடலாம். எப்படினாலும் இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்லி இன்றைக்கி இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணோன்னா, ஆயிலை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் அந்த பீ வேக்ஸை போடுறது தான் இட்ஸ் பெட்டர். ஆக்சுவலி நான் இன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெரில, இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் இது வந்து கொஞ்சமாக, அதாவது ரொம்ப ரொம்ப சூடு வைக்கக்கூடாது, கீழே வச்சுருக்கோம் தண்ணி கூட ரொம்ப லைட்டாக வச்சுக்கோங்க, அது அப்படியே மெல்ட் ஆகி கருகக்கூடாது. ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு அது மெல்ட் மட்டும்தான் ஆகணும், அதுதான் நமக்கு தேவை. ஸோ ஒன்ஸ் நான் மெல்ட் பண்ணிட்டேன், இப்போது அந்த இன்ஃப்யூஸ் பண்ண அந்த ஆயிலில் அந்த பீ வேக்ஸை நான் வந்து போர் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். சி, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஆக்சுவலி. இப்போது ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்க்கும்போது நம்மளோட சூப்பர்பான எக்ஸாட்டிக்கான ஹோம் மேட் யூனோ லிப் பாம் ரெடி. ஆக்சுவலி எந்த விதமான எசென்ஷியல் ஆயிலும் நான் யூஸ் பண்ணல, சின்ஸ் சில பேருக்கு அலர்ஜி. நம்ம எக்ஸாட்டிக்கான அந்த லிப் பாம் ரெடி ஆகிடுச்சு. சி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது.